ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது நாள் வரைக்கும் போட்ட எல்லா வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தவங்க எல்லா பேத்துமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஷேடோ நைட் கேமில் இருக்கக்கூடிய மற்றதெல்லாம் பற்றி பார்ப்போம். ஹீரோ கேம்பெயின்ங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம எப்பயும் போல தான் பேக் வந்துடுறேன். இங்கே ஸ்டோரி பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு பாட்டமில் ஸ்டோரின்னு இருக்கு, அதுக்குள்ளே வந்து இருக்குது. ஸ்டோரிக்குள்ளே நான் வந்து உள்ளே வந்துட்டேன். ஸ்டோரியில் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹீரோ கேம்பெயின் சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா கசட்ஸோ, பெலோரா, செலஸ்டே, ஹெக்டர், லூசியஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து அஞ்சு ஹீரோஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். இதில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுங்க 18x30 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 18x30 இந்த மாதிரி ஏன் அந்த இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா போக முடியல அப்படின்னா, என்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ நான் இன்னும் வாங்கலை அப்படிங்கிறதுனால அந்த இது வந்து நான் என்னால் விளாட முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்மளால் விளாட முடியும். 18 முடிக்கிற வரைக்கும் தான். சரி, நான் இது ஏற்கனவே முன்னாடியே முடிச்சிட்டேன். சரி, இதில் ஒன்றுலையும் எப்படி எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். சரி ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ நார்மலில் அதாவது ஹீரோ கேம்பெயின்குள்ளே போயிட்டேன். ஹீரோ கேம்பெயினில் கசட்ஸோ அதில் நார்மலில் ஒன்றாவது இதில் ஒன்று அதில் விளாட போகிறோம். ஏற்கனவே நான் விளாண்டு முடிச்சுட்டேன். இது உங்களுக்கு சும்மா ப்ரிவியூ மாதிரி காமிக்கிறேன் உங்களுக்கு. சரி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத. சரி, நான் ஃபைட் கொடுத்துட்டேன், உள்ளே அடி எப்படி மாசா இருந்துச்சுங்களா? பறந்து பறந்து குத்துற மாதிரி வைங்க, வெட்டி போட்டுருண்டா பக்கத்துல நெருங்காதீங்க, வெட்டி போட்டுருண்டா. பக்கத்துல வந்தா அடிதான், வெட்டு வெட்டுனா தெரியாது. வருவ அவ்வளவுதான், ஒரு குடுப்பு கொடுத்த சரியா இருக்கும். அவ்வளவுதாங்க, முடிச்சிட்டேங்க. இதுதான் இதுதான் இந்த இது மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் இது மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பெரிய பெரிய ஆளுங்க வந்துடுவாங்க. ஒரு நாலஞ்சு ஸ்டேஜ் முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த அந்த ஸ்டேஜில் இங்கே பாஸுங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லா கலரில் வந்து மிடில் பிளிங்க் பண்ணி காமிக்கிற பாருங்கள், மிடில் இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல தான் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒன்று அஞ்சஞ்சுலேயும் ஒன்று வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்கள நம்ம வந்து அட்டாக் பண்ண வேண்டியதான். இங்கே பாருங்கள், யூ டோன்ட், இங்கே பாருங்கள், போனஸ் ரிவார்டுங்கிறத ரைட் ஹேண்ட் சைடு பாட்டமில் இருக்குது பாருங்கள், போனஸ் ரிவார்டு அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து யூ டு நாட் ஹேவ் கேசட் ஜோன் சொல்லிட்டு இங்கே கொடுக்குறாங்களா, அதாங்க இந்த இது நம்ம என்னால் இல்லை, எனக்கு இல்லை, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ என்டரில் அப்படிங்கிறனால இது மாதிரி காமிக்கிறாங்க. இதை நான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டேன்னா நான் வந்து விளாட முடியும் என்னால். இதுக்கெல்லாம் வந்து அமௌண்ட்டு பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் லெவல் முடிக்க முடிக்க நமக்கே தருவாங்க. நம்ம அமௌண்ட்லாம் பே பண்ண தேவையில்ல, வேணா அது. சரி ஓகே, இதான் வந்து கசட்ஸோ. இன்னும் மற்றவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நான் போட்டு காமிக்கிறேன், வீடியோ போட்டு காமிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.